தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுவதாக திமுக பொருளாளர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். கோவை செண்டியம்பாளையத்தில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 1000-க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திமுக பொருளாளர் ஸ்டாலின் கலந்து கொண்டு கட்சியில் புதியதாக சேர்ந்தவர்களுக்கு உறுப்பினர் அட்டைகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய ஸ்டாலின், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்ட நிலையில் இருப்பதாக குற்றம் சாட்டினார். வங்கியில் வாங்கி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்க, அது ஒரு எம்பியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லை. அது யாரிடத்துல? முதலமைச்சரிடத்திலே பாதுகாப்பு இல்லை. நேற்றைக்கு தொலைக்காட்சியில் அந்த செய்திகள்லாம் பார்த்துருப்பீங்க. என்னை கூட பத்திரிகை நிருபர்கள் வந்து சந்திச்சு, விமான நிலையத்தில் வந்து சந்திச்சு கேட்டாங்க. ஒரு எம்பி தாக்கப்பட்டிருக்கிறார், முதலமைச்சரே தாக்கியிருக்கிறார் என்று சொன்னப்போ நான் சொன்னேன், அது நீங்கள் அடித்தவங்களை கேட்கணும், அடி வாங்கினவங்களை தான் கேட்கணும், என்னை கேட்டு போதுன்னு சொன்னேன்.